நெல்லையில் ஆனந்த பவன் ஹோட்டலின் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் டிவிகே ரீஜென்சியின் சார்பு நிறுவனமாக ஹோட்டல் ஆனந்த பவனின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சையத் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் அல் ஹாஜ் பதூர் ரப்பானி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் திறப்பு விழாவில் திரு சரவண பெருமாள், முன்னாள் எம்எல்ஏ திரு ஏஎல்எஸ் லட்சுமணன், திரு அதிமுக நெல்லை மாவட்ட செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான தச்சையன் கணேசராஜா, முன்னாள் எம்பி திருமதி விஜிலா சத்யானந்த், ஏடிசி டயர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் திரு ராஜேந்திரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். திருநெல்வேலி டவுன் காவல்துறை உதவி ஆணையாளர் திரு விஜயகுமார் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு ராம்குமார் முதல் விற்பனையை பெற்றுக்கொண்டார். முன்னதாக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் ஆனந்த பவன் ஹோட்டலின் உரிமையாளர் வரவேற்றார். வணக்கம். எங்களுக்கு திருநெல்வேலி டிவிகே ரீஜன்சி சார்பாக சாக்கோட்டு எங்களோட சார்பாக ஹோட்டல் ஆனந்த பவன் ஹைக்ளாஸ் இன்ஜினியரிங் ரெஸ்டாரண்ட் வண்ணார்பட்டையில் பைபாஸ் கேலக்சி ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் செய்திபிடி கம்பெனி சேர்மன் பதூர் ரமணி சார் ஆரம்பிச்சு வச்சாங்க. சரவண பெருமாள் சார், ஏஎல்எஸ் லட்சுமணன் சார், விசிலா மேம், தச்சை கணேசராஜா சார், ஏடிசி டயர்ஸ் வைஸ் பிரசிடென்ட் சார், இவங்கெல்லாம் வந்து விளக்கேற்றி வச்சு ஆரம்பிச்சு வச்சாங்க. டவுன் ஏசி சார் வந்து ஃபஸ்ட்டு சேல் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஜானகிராம் ஹோட்டல் எங்கள் ஹோட்டல் ஓனர் அசோசியேஷன் பிரசிடெண்ட் ராம்குமார் சார் ஃபஸ்ட்டு சேல் ரிசீவ் பண்ணாங்க. எங்கள்கிட்ட வந்து சவுத் இந்தியா, நார்த் இந்தியன், சைனீஸ், மயூரி எல்லா வெரைட்டிஸ் மார்னிங் 6:00 AM லேருந்து நைட்டு 10:00 AM வரைக்கும் நாங்கள் வந்து ஹைஜீனிக்காக கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வந்து